விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் TNPSC தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அருப்புக்கோட்டையில் உள்ள கலைமகள் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் அரசு வேலைக்கான பயிற்சி மாதிரி தேர்வு அளிக்கப்பட்டது. இங்கு பயிற்சி பெற வந்த மாணவர்கள் பெரும்பாலானோர் அரசு பணியில் உள்ளனர். இந்நிலையில் இங்கு பயிற்சி பெற்று TNPSC தேர்வில் கடந்த முறை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கு வர இருக்கின்ற TNPSC தேர்வு எழுத மாதிரி வினாத்தாள் கொடுத்து தேர்வு நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே கருமாரியம்மன் கோவில் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோவிந்தம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் கிராமத்தில் கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று உண்டியலில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கோவில் பூசாரி அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த 50,000 ரூபாயை கொள்ளையடித்து வீட்டு அருகில் உள்ள விவசாய தோட்டத்தில் உண்டியலை வீசிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அனந்தபுரம் அடுத்த பனமலைக்கோட்டை பகுதியில் பெரிய ஏரி உள்ளது. இந்த ஏரி கனமழை காரணமாக முழுமையாக நிரம்பி உபரிநீர் வெளியே வந்ததும் இதனால் அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் அதிக அளவு மழைநீர் சூழ்ந்தது. 5 நாட்கள் ஆகியும் வெள்ளம் வந்து கொண்டிருப்பதாகவும் இதுவரை அதிகாரிகளோ பேரூராட்சி நிர்வாகமோ தங்களை கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் தெருவில் ஓடும் வெள்ளத்தில் குளித்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை அளிக்க வேண்டும் என கூறி தமிழ்நாடு சுகாதார மைய செவிலியர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் குன்னவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்ப சுகாதார மையங்களில் ஏராளமான செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் விடுமுறையை இல்லாமல் பணியாற்றி வருவதாகவும் தங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் தடுப்பூசி முகாமின் நேரத்தை குறைத்து காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார மைய செவிலியர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தில் வெள்ளநீர் சூழ்ந்த பகுதிகளில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு செய்தார். கேவிக்குப்பம் காமராஜபுரம் பகுதியில் பாலாற்றை ஒட்டி அமைந்துள்ள வீடுகளில் வெள்ளநீர் சூழ்ந்தது. இதில் சுமார் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளநீர் அரிப்பு ஏற்பட்டு இடிந்து விழுந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து கேவிக்குப்பம் வட்டாட்சியர் சரண்யா, துணை வட்டாட்சியர் பலராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். அப்போது அதிகாரிகளை சூழ்ந்த அப்பகுதி மக்கள் தங்களது குறைகளை தெரிவித்தனர். இந்த நிலையில் காமராஜபுரம் பகுதியில் லத்தேரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கிராம மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. வடகிழக்கு பருவமழை காரணமாக ஆண்டார் மடம் கிராமத்திற்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து பழவேற்காட்டிலிருந்து படகுகள் மூலம் கிராம மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 5 கிலோ அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அப்போது தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் படகு மூலம் உணவுப் பொருட்களை கிராமத்திற்கு கொண்டு சென்று வழங்கினர். திருவள்ளூர் அருகே மழை வெள்ளத்தை தாண்டி சென்று ஆபத்தான முறையில் மதுப்பிரியர்கள் மது வாங்கி செல்கின்றனர். கண்கம்மாச்சத்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மதுக்கடை அமைந்துள்ளது. இந்த கடையை சுற்றி வெள்ளநீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் வயதானோர் மற்றும் இளைஞர்கள் கைகளை கோர்த்தவாறு ஆபத்தான முறையில் சென்று மதுவை வாங்கி செல்கின்றனர். மேலும் இரு கைகளில் மது பாட்டில்களை வைத்துக் கொண்டு கால்வாயை அபாயகரமான முறையில் கடக்கின்றனர். இந்த நிலையில் மதுக்கடைக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக சரியான சாலை அமைத்து தர வேண்டும் என மதுப்பிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குளத்தில் தேங்கிய நீரில் இருந்து கொப்பளித்து வெளியேறும் நீரை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். மணப்பாறை அடுத்த பின்னாத்தூரில் சுமார் 130 ஏக்கர் பரப்பளவில் பெரிய குளம் உள்ளது. இந்த குளத்தில் தேங்கியுள்ள நீரிலிருந்து பல இடங்களில் நீர் கொப்பளித்து வெளியேறி வருகின்றன.
இதையடுத்து சிலர் குளத்தில் இறங்கி சென்று நீர் வெளியேறி வரும் இடத்தில் கால்களை வைத்து அழுத்தினர். இருப்பினும் தண்ணீர் பூமிக்குள்ளிருந்து வெளியேறி வருகிறது. இதுகுறித்து அறிந்த பொதுமக்கள் பலரும் குளத்தில் நீர் வெளியாகும் பகுதியை ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர்.